எல்லாரும் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பஞ்சபாத்திரத்திலையும் சொம்பலையும் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இப்படி அகலமான ஒரு தாம்பாலம் எடுத்து வச்சுக்கோங்க. பவித்ரம், கூர்ச்சங்கள், அதாவது ரெண்டு விதமான கூர்ச்சம் உண்டு. நீங்க எந்த விதமான கூர்ச்சத்தை உபயோகப்படுத்துறீங்களோ அந்த கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கட்ட தர்ப்பங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஒரு கிண்ணத்துல எள்ளும் அக்ஷதையும் கலந்தா மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது. எத்தனை பாகு பழம், காயின்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி முக்கியமாக ஆசனபாய் போட்டுருந்து கிழக்கு முகமாக உட்காந்துருக்கணும். கிழக்கு முகம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்ட் டைரக்ஷனாக ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர நருளில் போட்டுக்கோங்கோ. ருத்யாஸ்மஹத்யேன் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயம் நோ அஸ்தோ அனுராதானுஹகிஷா வர்த்தயந்தஹ சதஞ்சீவேம சரதஸ்தவீராஹ தீர்காயுஷ்யமஸ்து. ரெண்டு கட்ட கர்ப்பங்கள் எடுத்து காலம் கீழே போட்டுக்கோங்கோ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுட்டு ரெண்டு தர்ப்பங்கள் எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து கையில் மடக்கிக்கோங்க. கையில் மடக்கிட்டு ரெண்டு கைகளாலையும் தலையில் குட்டிக்கோங்க. சுக்லாம் வருதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் ஹோஹ, ஓம் ஹுவஹ, ஓம் சுவஹ, ஓம் மகஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தீரவஜோனப்ரசோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்மா பூர்புவஸ்ஸுவரோம். வலது காது துட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ ஸ்ருதிஹ மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி நசம்சயஹ ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணுஹ ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஷ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதஹ மஹாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய ப்ரஹ்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே
அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்யே குரோதி நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே கிரீஷ்ம ரிதௌ கடகமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்யதிதௌ பானுவாசர புஷ்யநக்ஷத்ர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ. எல்லாரும் பூனல இடம் அமைந்து அவாவாருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பிதிருபிதாமஹ பிரபிதாமஹானாம். எல்லாரும் அம்மா வழியினுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம சபத்னீக மாதாமஹ மாதுஃபிதாமஹ மாதுஹ பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ரேணாம் அக்ஷய்ய த்ருப்த்யர்த்தம். அமாவாஸ்ய புண்ணியகாலே மம வர்க்கத்வய பித்ரேன உத்திஷ்ய தர்ஷஶ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண அத்யகரிஷ்யே. எல்லாரும் தர்பய இடது பக்கம் கீழே போட்டுடுங்கோ, வடக்க போட்டுட்டு பூலதை சரியாக போட்டுக்கோங்கோ, சரியாக போட்டுன்னு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. எல்லாரும் தாம்பாளத்தில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்ட தர்பங்களை போட்டுக்க வேண்டியது. தெற்கு நுனியாக கூர்ச்சம் வச்சுக்கணும். அதாவது இப்போ நான் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கேன். இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்துறவா கூர்ச்சத்தினுடைய நுனி, அதாவது கூர்ச்சத்தினுடைய நுனி ரைட் சைடில் உங்களுக்கு ரைட் சைடு தெற்கு நுனியாக வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்தக்கூடியவா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் லெஃப்ட் சைடில் வரணும், இந்த நுனி ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் பூனல் இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. உஷந்தஸ்த்வா ஹவாமஹே உஷந்தா சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ரேன் ஹவிஷே அத்ததே. ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்கோ, எடுத்துட்டு சொல்லுங்க. அஸ்மின் கோர்ச்சே வர்க்கத்வய பித்ரேன் அவாஹயாமி. அந்த எள்ள கூர்ச்சத்தினுடைய மேலே போட்டுவிடுங்கோ. ரெண்டு கட்ட தர்பங்களை எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே வைங்கோ. வர்க்கத்வய பித்ரேணாம் இதமாசனம். மறுபடியும் ரெண்டு எள்ள எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுவிடுங்கோ. சகலாராதனை சுவர்ச்சிதம். அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவனுடைய பேரை சொல்லிக்கிறோம் முதல்ல. ரெண்டாவதாக கோத்திரம் சொல்லிட்டு தாத்தாவனுடைய பேரை சொல்லிக்கிறோம். மூணாவதாக கோத்திரம் சொல்லிட்டு கொள்ளு தாத்தாவனுடைய பேரை சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி பிதிருவர்க்கத்தில் ஆறு ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அம்மாவனுடைய வழி ஆறு ஜென்ரேஷன்,
பன்னெண்டு ஜென்ரேஷன்களுக்கு தர்ப்பணம், நான் கோத்ராட ஷர்மனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க உங்களுடைய கோத்திரத்தையும் யாருக்கு தர்ப்பணம் பண்றீங்களோ அவருடைய பெயரை சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் எள்ள எடுத்துக்கோங்க, சொல்லிக்கோங்க. கோத்ராட ஷர்மனஹா வசுரூபாட பித்ரின் சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராட ஷர்மனஹா வசுரூபாட பித்ரேன் சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராட ஷர்மனஹா வசுரூபாட பித்ரேன் சுதானமஸ்தர்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ. கோத்ராட ஷர்மனஹா ருத்ரரூபாட பிதாமகான் சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராட ஷர்மனஹா ருத்ரரூபாட பிதாமகான் சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராட ஷர்மனஹா ருத்ரரூபாட பிதாமகான் சுதானமஸ்தர்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கிறவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராட ஷர்மனஹா ஆதித்ய ரூபாட் பிரபிதா மகான் சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராட ஷர்மனஹா ஆதித்ய ரூபாட் பிரபிதா மகான் சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராட ஷர்மனஹா ஆதித்ய ரூபாட் பிரபிதா மகான் சுதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா அம்மா இல்லாதவர்கள் கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாத்ரே சுதானமஸ்தர்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அதாவது அப்பாவினுடைய அம்மா, அப்பா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கணும். கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா மூணாவது ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் பாட்டியுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கணும், பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அம்மா இருக்கிறவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது சொல்லிங்க. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ பிதாமஹீ சுதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ
நாம்நீ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்நீ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்நீ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய கொள்ளு பாட்டி அவருடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்நீ ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீ ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீ ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்தபடியா அம்மாவழியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும், அம்மாவழி தாத்தாவினுடைய பேரு சொல்லிக்கணும். சொல்லிக்கோங்க எல்லாரும். கோத்ராட் சர்மணா வசுரூபாட் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராட் சர்மணா வசுரூபாட் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராட் சர்மணா வசுரூபாட் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்ராட் சர்மணா ருத்ரரூபாட் மாதுஃ பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராட் சர்மணா ருத்ரரூபாட் மாதுஃ பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராட் சர்மணா ருத்ரரூபாட் மாதுஃ பிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ. கோத்ராட் சர்மணா ஆதித்ய ரூபாட் மாதுஃ பிரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராட் சர்மணா ஆதித்ய ரூபாட் மாதுஃ பிரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராட் சர்மணா ஆதித்ய ரூபாட் மாதுஃ பிரபிதாமஹான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவழி பாட்டியருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்நீ வசுரூபாஹ மாதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீ வசுரூபாஹ மாதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீ வசுரூபாஹ மாதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்திரம் சொல்லிட்டு அடுத்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்நீ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவதாக கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்நீ ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீ ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதா
பிதாமகி சுதாரமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்நீஹி ஆதித்யரூபாஹ மாதுஃ பிரபிதாமகி சுதாரமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாத வர்க்கத்வயத்ரேண சுதாரமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாத வர்க்கத்வயபித்ரேண ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாத வர்க்கத்வயபித்ரேண ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீடாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே வர்க்கத்வயபித்ரேண திருப்தியத திருப்தியத திருப்தியதா. எல்லா ஜெகத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூரலை எல்லாரும் சரியாக போட்டுக்கோங்கோ. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம், வெள்ள எழுந்துண்டு நின்ன இடத்துலயே மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, சொல்லிக்கோங்கோ. தேவதாப்ய பித்ருப்ஜ்ய மகாயோகிபிய நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நம ஈசான பித்ருரூபேண மகாதேவ மகேஸ்வர ப்ரீயதாம் பகவான் ஈஷ பரமாத்மா சதாசிவா. எல்லாரும் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஏதோ உட்கார்ந்துட்டு பூடலை மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுவோம் எல்லாரும் வர்க்கத்வய பித்ருப்யோ நமஹ. அந்த எள்ள கூர்ச்சக்கு மேலே மறிச்சா மாதிரி போட்டுடுங்க. மறுபடியும் ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க உஷந்தஸ்த்வா ஹவாமஹே உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ரேன ஹவிஷே அத்தவே அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ரேன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ரெண்டு எள்ள இந்த கூர்ச்சத்தை மேலே போட்டுடுங்கோ. தாம்பாளத்தை இருந்து அந்த கூர்ச்சத்தை கட்டை திரிச்சு கையில் எடுத்துக்கோங்கோ. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்திலிருந்து எடுத்துக்கோங்கோ. எள்ள மிச்சம் இருந்தா அந்த எள்ள எல்லாத்தையும் கையில் போட்டுக்கோங்கோ. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லுங்கோ ஏஷான் ந மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிண தே சர்வே திருப்தி மாயாம் தூ மயோத்ஸ்ருஷ்டைஹி குஷோதகைஹி. எல்லா ஜலத்தையும் மறிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்கோ. திருப்தியத திருப்தியத திருப்தியதா. தர்பைகளை தாம்பாளத்திலேயே மறுபடியும் போட்டுடுங்கோ. கைகளில் எள்ளு ஒட்டின்றதுல அப்படின்னு சொன்னாக்க தாம்பாளத்தினுடைய ஜலத்தில் நினைச்சி எடுங்கோ. எள்ளு தானா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜலம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால கையை அலம்பிட்டு பூனலை சரியாக போட்டுக்கோங்கோ. பவித்திரத்திட்ட வலது காதில் வச்சுக்கோங்கோ. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொலைச்சுக்கோங்கோ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. காதலிருந்து மறுபடியும் பவித்திரத்தை எடுத்து கையில் போட்டுக்கோங்கோ. எத்தனை பாக்கு பழம் கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்கோ. அதில் தட்சிணையை வச்சுக்கோங்கோ. எல்லாரும் சொல்லிக்கோங்கோ ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாசோ அனந்த புண்ணியபலதம் அகாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித கர்மஃல சாகுண்யார்த்தம்
யத்கிஞ்சித் ஹிரண்யம் பிராமணாய சம்ப்ரததே. ரத்ரபாக பாடம் தட்சிணையோட பெரிய கீழே வச்சுக்கோங்கோ. ரெண்டு உத்தரணி கையில ஜலம் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லுங்க. காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாதே கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. ரெண்டு உத்தரணி கையில ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில விட்டுதுங்கோ. கையில போட்டுருக்கக்கூடிய பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணுங்கோ. விசர்ஜனம் பண்ணி வடக்க அதாவது இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் பிதற்களுடைய ஆசீர்வாதத்துல க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம், நமஸ்காரம்.